ஹலோ. ஆ ரம்யா, எப்படி இருக்க? ஐ அம் சுதன். ஹாய், என்ன சொல்லுங்க. ஆ ரம்யா, நான் ஏன் கால் பண்ணா, உன்னை மீட் பண்ணணும். இல்ல எனக்கு ஐனோ ரம்யா, உனக்கு என்ன பார்க்க பிடிக்காது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு ஃப்ரெண்டா உன்னை மீட் பண்ணணும், ப்ளீஸ் நோ சொல்லிடாது. சரி ஓகே, எப்போ? ஈவினிங் வளசராவக்கம்ல இருக்க ஃபுட் அஃபேர். ஃபைன், ஓகே, தேங்க்ஸ். ஹாய் ரம்யா. ஹாய், டைம் இல்லை, ஒர்க் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, சாரி ஃபார் எவ்ரி திங். அப்படி செஞ்சிடக்கூடாது. நீ எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பேன் எனக்கு புரியுது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட என்னை திட்டினாங்க. ஸோ நம்ம ஏன் இனிமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது? ஒன் செகண்ட். ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலனா இந்த மேரேஜ் நடக்காது. நான் கேள்விப்பட்டேன் உங்கள் வீட்டில் மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டுன்னு. ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. உன்னோட இந்த டெசிஷனுக்கு நான் காரணமாயிட்டேன்னு. நீ சோகமாக இருக்கன்னு எனக்கு தெரியுது. இல்லை இல்லை, ஐ எம் ஆல் ரைட். இல்லை, உன் ஃபேஸில் தெரியுது நீ சோகமாக இருக்கன்ட்டு. ஒன் செகண்ட். ஹலோ கார்த்திக். சொல்றமையா கார்த்தி, உடனே கிளம்பி வலச வாக்கம்ல இருக்க ஃபுட் அஃபேருக்கு வரியா? கொஞ்சம் சீக்கிரம் வா. Hi. Hi bro. How are you? I am good. இவரதா நான் மேரேஜ் பண்ணி போறேன். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் னு? ஆக்சுவலி எனக்கு நானே என்கேஜ்மென்ட் ஸ்டாப் பண்ணிருப்பேன், அதுக்குள்ள நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. கார்த்திக் அன்னைக்கு கூடவே இருந்தீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்ல, என்கிட்டயே ஒன்னும் சொல்லல. என்னது? இல்ல பிரதர், என்கேஜ்மென்ட் ஸ்டாப் பண்ண போறோம் சொல்லி என்கிட்டயே ஒன்னும் சொல்லல. ரியலி? இல்ல இல்ல, குட். என்ன பேசுனது இல்லை. அப்புறம் டார்லிங், நம்ம ஷாப்பிங் போகணும்னு சொன்னல, நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போவோமா? என்னாச்சு? ஓகே, I'm leaving. Bye. ஓகே. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், வீட்டில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஹவுஸ் பார்ட்டி தான், ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும். ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க. கண்டிப்பா வந்துரும் பிரதர். தேங்க்ஸ். அன்னைக்கு ஏதோ வர்க் இருக்கு, பிஸின்னு சொன்னீங்க, மறந்துட்டியா டியர்? அதெல்லாம் பாத்துக்கலாம், விடு. சரக்கு இருக்குல்ல பிரதர். கண்டிப்பா. அப்ப ஓகே. ஓகே, பை பை. ஹே, இதுக்கு நம்ம பார்ட்டி கொரோனா வாங்கிட்ட அக்செப்ட் பண்ண? ஹே, நான் என்ன பண்ணுவேன், அவர்தான் வானாரு, அதான் நானும் வரேன்னு சொல்லிட்டேன். நீ வேற ஒண்ணுமே பேசாம இருந்தியா? அதான், அது மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் அந்த பார்ட்டி போனாதான் நம்ம ரெண்டு பேரும் கப்பல் நினைப்பாங்க. வேணும்னா சொல்லு, நான் வரலன்னு சொல்லிடுறேன். ப்ரோ, நம்ம போலாம். ஹே ரம்யா. ஹே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீ? ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாய். சரி, நீங்க இரு, நான் போய் ஜூஸ் எடுத்து வந்துறேன். சரி, ஓகே. ஹே, ஜூஸ் எடுத்து வந்துறேன், வேற எதுவும் குடிச்சிராத? யார் அவரு? அவரு மை பாய் ஃப்ரெண்ட். அவர்தான் நான் கல்யாணம் பண்ணி போறேன். அப்படியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ நல்லா பாத்துக்கிறாரு, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம்
You are so lucky. என்ன சொல்ற? ஆமா, என் கால புடிச்சு கெஞ்சாத குறை. பட் இன்னைக்கு அவன் ஹாப்பி, நான் சேடு. இந்த பசங்களே இப்படிதான். காரி ஆகும்னா என்ன வேணாலும் பேசுவானுங்க, என்ன வேணாலும் செய்வானுங்க. ஹே, நான் ஒன்றும் சொல்லலை. நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற, எவ்வளோ நல்லவனாக இருக்க, ஒரு பொண்ணை அப்படி பார்த்துக்கிற, எவ்வளோ கேரிங்காக இருக்க தெரியுமா? ஆமா, எனக்கே ஒன்று லவ் பண்ண தோணலை. ஆ, உனக்கு அப்படி தோணலையா? சரி வா, வீட்டுக்கு போலாம். நான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு போகல கார்த்தி. என் ஃப்ரெண்டு வீடு பக்கத்துல தான் இருக்கு, அங்க போறேன். நீ கிளம்புறதுனா கிளம்பு, நான் போய்க்கிறேன். பரவாயில்ல ரம்யா, நான் உன்ன உன் ஃப்ரெண்ட் வீட்டுல டிராப் பண்ணிட்டே போறேன். உனக்கு என்னடி அவன கட்டி பிடிச்சிட்டு இருக்க, லவ் பண்றியா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீ கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே, உண்மையே சொல்லு, லவ் பண்றியா? தெரியல. தெரியலையா? ரொம்ப தப்பு ரம்யா. அவன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், என்ன பண்ணுவ? அவனை யூஸ் பண்ண மாதிரி ஆயிடாதா? யோசிச்சுக்கோ. மச்சான் சொல்றா. மச்சான் சொல்லி சொல்லடா. இன்னைக்கு யாழ பார்த்த தெரியுமா? அவ என்ன பண்ணா தெரியுமா? அவ என்ன பண்ணிருப்பா? உன்னை நல்லா யூஸ் பண்ணிருப்பா. நீயும் பல்ல காமிச்சிட்டு வெக்கமே இல்லாம அவன் சொல்றதெல்லாம் செஞ்சிருப்ப. இல்லடா, அப்புறம் அவ இன்னைக்கு என்ன கட்டி பிடிச்சான். நிஜமாவா? எப்படா கட்டி பிடிச்ச? அப்புறம் என்னாச்சு? அவ என்ன நல்லா கட்டி பிடிச்சிட்டு இருந்தாளா,
திரும்பி அவன் ஃப்ரெண்டு வந்த உடனே ஒன்றுமே நடக்காத மாதிரி அவள் பாட்டுக்கு போயிட்டு இருந்துட்டாடா. என்னாச்சுடா? ஏய், வெறுப்பு ஏதாவதுரா. அவன் ஒன்று உன்னை லவ் பண்ணி கட்டி பிடிக்கல. இந்த காலத்தில் இப்படி ஒரு இழுச்சுவாயினா இருக்கேன்னு நினச்சி கட்டி பிடிச்சிருக்கா. மூடிட்டு வா. பரவாயில்ல மச்சான், அவன் என்னை எப்படி வேணாலும் நினைக்கட்டும். என்னை லவ் பண்ணலாம் கூட பிரச்சனையே இல்லைடா. அவரை நினச்சி நான் செமையாக வாழ்ந்துருவேன்டா. ஒன் சைடாக லவ் பண்ணுறதும் ஒரு தனி சுகம்டா.